மருத்துவ ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்வதற்காக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பரவலின் இரண்டாவது அலை வீச்சில் தினமும் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ள நோயாளிகளுக்கு சுவாசிக்க வெண்டிலேட்டர் மூலம் ஆக்ஸிஜன் வழங்குவது இன்றியமையாத தேவையாக உள்ளது. ஆக்ஸிஜன் தட்டுப்பாட்டால் தலைநகர் டெல்லியில் கொரோனா நோயாளிகளை காப்பாற்ற போராடி வருகிறார்கள். தமிழகத்திலும் ஆக்ஸிஜன் தேவை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தூத்துக்குடியில் மூடப்பட்டு கிடக்கும் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதித்தால் ஆக்ஸிஜன் தயாரித்து இலவசமாக வழங்குவதாக உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் தெரிவித்தது. தமிழக அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க முடியாது என்று எதிர்ப்பு தெரிவித்தது. அதே நேரத்தில் மத்திய அரசு தரப்பில் ஸ்டெர்லைட் ஆலையை தமிழக அரசை கையகப்படுத்தி ஆக்ஸிஜன் தயாரிக்கலாம் என்று யோசனை வழங்கியது. மேலும் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தரப்பில் விளக்கமாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆக்ஸிஜன் தயாரிப்பு பணிக்காக தற்காலிகமாக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்று தமிழக அரசு தரப்பில் பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆக்ஸிஜன் உற்பத்திக்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது.